हेलो एवरीवन, वेलकम बैक टू स्पेशल अवेन्यू। இன்னைக்கு வீடியோல ஒரு பெஸ்ட் டு டு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட் நான் எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படினா டைம் மேனேஜ்மென்ட் பை டேவிட் ட்ரேசி இந்த புக்ல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து இது ஒரு 2 வீக்ஸ் ஆ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு, சோ இத உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நாம வந்து ஒரு டு டு லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வீக்குக்கு நாம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பிளான் பண்ணணும். ஒரு வீக்லி பிளானர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ்டர் லிஸ்ட் தேவைப்படும். மாஸ்டர் லிஸ்ட் என்னென்னா, அந்த வீக்கில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் இருக்க எல்லா விஷயத்தையும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ரூம் க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். இந்த மாஸ்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு நிறைய வேணும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த மொமெண்ட்ல உங்க மைண்ட்ல என்னென்ன டாஸ்க் பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், அந்த மாஸ்டர் லிஸ்ட்ல இருக்க டாஸ்க் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண போறோம். அதாவது மண்டேனா இந்த டாஸ்க், டியூஸ்டேனா இந்த டாஸ்க் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வீக்லி பிளானர் தேவைப்படும். இல்லைனா நீங்க நார்மலா கேலண்டர்ல கூட மார்க் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம், இட்ஸ் யோர் விஷ். இல்லைனா நீங்க கடையில இருக்க ஒரு ஃபேன்சி ரெடிமேட் வீக்லி பிளானர் வாங்கிக்கலாம். அப்படின்னா நான் கிரியேட் பண்ணிக்கணும், ஒரு சின்ன டெம்ப்ளேட் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க அந்த வீக்ல செய்யணும்னு நினைக்கிற முக்கியமான 4 டாஸ்கை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, அதாவது ஹைலைட் பண்ணிக்கோங்க. தென் அந்த வீக்கில் இருக்க ஒவ்வொரு டேக்கும் நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணுறீங்க. அதாவது உங்கள் மாஸ்டர் லிஸ்ட்டில் இருக்க அந்த திங்ஸ், அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள்லேயும் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம இதை தான் செய்ய போகிறோம், நாளைக்கு அதை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணுறோம். இப்போ நம்ம கிட்ட இந்த வீக்ல இருக்க ஒவ்வொரு நாளுக்கான கோல்ஸ் நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ இப்போ நமக்கு டு டு லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த குவாட்ரன்ஸ் எதுக்குன்னு கேட்குறீங்களா? இப்போ என்னைக்காவது ஒரு சில நாள் நம்ம அன்எக்ஸ்பெக்டடா நமக்கு நிறைய திங்ஸ் செய்யற மாதிரி இருக்கும், நிறைய டாஸ்க் அன்னைக்கு இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்றது அப்படின்றதுக்காக தான் இந்த 4 குவாட்ரன்ஸ். இது என்னன்னா, இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட், இம்பார்ட்டண்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டண்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட். இதில் வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட் அப்படின்ற டாஸ்க் தான் வந்து நீங்கள் மெயின் ஃபோக்கஸாக வச்சுருக்கணும், அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். தென் நாட் இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட், இந்த டாஸ்க் வந்து முக்கியம் இல்லை பட் இருந்தாலும் நம்ம உடனே செஞ்சாகணும், ஸோ இதுக்கு வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட், இதுக்கு வந்து நீங்கள் தேர்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நாட் இம்பார்ட்டண்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட், இது வந்து நீங்கள் செஞ்சாலும் செய்யலாம், அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட், டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, அப்படியே டு டூ லிஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக எழுதிடுவாங்க. நம்ம வந்து அப்படி எழுதக்கூடாது, அது வந்து சின்ன சின்ன டாஸ்க்ஸாக நம்ம பிரேக் டவுன் பண்ணணும். அப்படி பிரேக் டவுன் பண்ணும்போது நமக்கு அந்த டாஸ்க்கை பார்க்கும்போது நமக்கு பெருசாக தெரியாது, அதை செய்யும் போது நமக்கு அந்த டக்குன்னு முடிஞ்சிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய டாஸ்க், அதை வந்து நம்ம ஒரு சிங்கிள் டாஸ்க்காக எழுத முடியாது, அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக பிரேக் டவுன் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், அதான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், நெக்ஸ்ட் அதை வந்து ஷூட் பண்ணணும், அந்த வீடியோவை எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணணும். இது நாலுக்குமே டைம் வந்து நிறைய எடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரே சிங்கிள் டாஸ்க்காக பண்ணும்போது நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு டவுட் தான். இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக அந்த ஒர்க்கை செய்ய முடியும், டக்குன்னு செய்ய முடியும். அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க்காக நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ஷார்ட் டவுன் பண்ணதுக்கப்புறமா எந்தெந்த டைமில் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய பர்ஃபெக்ட் டு டூ லிஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.